கே பாலச்சந்தர் கே விஸ்வநாத் சுஜாதா கல்கி இவங்களெல்லாம் துரோணர் ஸ்தானத்தில் வச்சு தினசரி கற்றுக்கொள்ளும் ஒரு ஏகலைவன் நான் இதுவரை எழுதின கதைகள் கல்கி ஆனந்த விகடன் சிங்கப்பூர் தமிழ் முரசு கனையாழி போன்ற இதழ்களில் வெளிவந்திருக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட் ஃபிலிம் சினிமா துறையில் கிட்ட என்னை அறிமுகப்படுத்தலாம் என்னடா ஓப்பனிங்லேயே எப்படி சொல்கிறானே நினைக்கிறீங்களா என் கதைகள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இது திரை வடிவில் வருவது தான் என்னுடைய கனவும் வேற என்னுடைய மின் அஞ்சல் ஸ்டோரி பை கேபிஎஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இப்போ நீங்கள் கேட்க போகும் கதை என் இனிய நண்பா இந்த கதையின் நாயகன் பத்து வயது சிறுவன் அரவிந்தன் அரவிந்தனை சுற்றி பல நண்பர்கள் இருந்தாலும் அவன் தேடும் அந்த என் இனிய நண்பா யார் என்பதுதான் கதை சரி இப்ப கதைக்குள்ள போகலாமா சுப்பிரமணியன் வேலை பள்ளிக்கூடம் மணி அடிப்பது. அதுவும் மதியம் இரண்டு மணிக்கு அவன் மூன்று முறை அடிக்கும் அந்த ரிங் என்ற ஓசை ஒரு ஆயிரம் மாணவர்கள் மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தன்னுடைய இந்த ஒரு வேலை அனைத்து மாணவர்களையும் சந்தோஷப்படுத்துகிறது என்று நினைக்கும் பொழுது சுப்பிரமணி அந்த நிமிடத்தில் தன்னை ஒரு தலைமை ஆசிரியர் போல் நினைத்துக் கொள்வான் ஒரு ஓசையை நேரத்தை பொறுத்து ரசிக்க முடியும் என்றால் அது பள்ளியின் மணி ஓசையாகத்தான் இருக்க முடியும் இரண்டு மணி மதியம் எழுப்பும் அதே ஓசையின் உற்சாகம் காலை எட்டு மணிக்கு ஏனோ வருவதில்லை அன்றும் அப்படித்தான் மதியம் மணி அடித்தவுடன் ஆயிரம் மாணவர்கள் முட்டி மோதி வெளியே சொல்ல முற்பட்டனர் இந்த ஆயிரத்திற்கு நடுவில் மெல்ல நடந்தான் நம் கதையின் நாயகன் அரவிந்தன் சுப்பிரமணியை பார்த்து கொண்டே நடந்த மாணவர்களில் அவன் ஒருவன் மட்டும் எந்த உற்சாகமும் இல்லாமல் நடந்தான் சுமை தாங்கி போல் முதுகில் ஒரு பத்து கிலோ சுமையோடு பள்ளிப் பேருந்தை நோக்கி நடந்து பின் தான் எப்போதும் உட்காரும் இடத்தையும் பிடித்தான் அரவிந்தன் அன்று காலை நல்ல மழை பெய்திருந்ததால் இருக்கையில் ஈரம் படிந்து ஜன்னல் கண்ணாடி முழுவதும் மூடுபனியில் படர்ந்திருந்தது அதையும் பொருட்படுத்தாமல் இருக்கையில் அமர்ந்தான் அந்த மூடுபனி படர்ந்த கண்ணாடியில் சிறிது நேரம் தன் விரல்களால் கோலம் போட்ட பின் அந்த கோலத்தின் அருகே தன் மூக்கை வைக்க அந்த கண்ணாடியிலிருந்து ஒரு காரமான வாடை அடித்தது பச்சை பசேலென வெளியே இருந்த வசந்தகால காட்சிக்கு மாறுபட்ட ஒரு வாடை அப்படிப்பட்ட வாடை அந்த கண்ணாடியிலிருந்து வந்ததா அல்லது அவன் மனதின் பிரதிபலிப்பா என்று அவனுக்கு சொல்லத் தெரியவில்லை சற்று நேரத்தில் பேருந்து நிரம்ப சலசலை என்ற பேச்சு சத்தம் மட்டும் அவன் காதில் விழுந்தது ஆனால் அவன் மனதில் எதுவும் பதியவே இல்லை அவன் மெல்ல தன் தலையை ஜன்னல் ஓரமாக கண்ணாடி மேல் சாய்த்தான் ஓரக்கண்ணால் வெளியே பார்த்தபொழுது சில மாணவர்கள் தங்கள் அம்மாவின் கையை இறுக்கப் பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக பேசிக்கொண்டே நடந்தார்கள் சில மாணவர்கள் போன ஒரு பந்தை தங்கள் கால்களால் உதைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அரவிந்தன் அந்த காட்சிகளை கண்குட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தான் சற்று நேரத்தில் நித்திராதேவி மெல்ல அவன் கண்களை மூடினாள் ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும் பேருந்து நெடுஞ்சாலையைத் தாண்டி அரவிந்தன் வீட்டருகே வந்தது டேய் அரவிந்த் டேய் கொரட்ட விடாதடா கும்பகரணம் மாதிரி நல்லா தூங்குற என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல கலப்பா ஏய் உன் வீடு வந்துச்சுடா எழுந்துருடா என்று சக மாணவர்கள் கிண்டலோடு அவனை எழுப்பினார்கள் அது அவனுக்கு கிண்டலாக தெரியவில்லை அந்த பத்து கிலோ சுமையோடு மெல்ல பேருந்திலிருந்து இறங்கினான் சக மாணவர்களை திரும்பி பார்த்து டே நாளை பார்க்கலாண்டா நாளை கண்டிப்பா பார்க்கணும் என்று அவன் சொன்னபோது குரலில் ஒரு உற்சாகம் இருந்தது பேருந்து மெல்ல நகர்ந்தது அந்த பேருந்து நகர்ந்த வேகத்தை விட இன்னும் மெல்ல அவன் தன் வீட்டை நோக்கி நடந்தான் வீட்டின் கதவை திறந்து உள்ளே வந்ததும் மெல்ல அந்த சுமையை இறக்கி வைத்தான் அம்மாவின் குரல் அரவிந்தா உனக்கு பிடிச்ச வெங்காய சாம்பாரும் உருளை பொரியலும் இருக்கு நல்லா சாப்பிடு ஏதோ சிந்தனையிலேயே இருக்காத என்ற அறிவுரை ஆரம்பித்தவுடன் அரவிந்தன் உற்சாகத்தோடு பேசத் தொடங்கினான் மா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமாம்மா முதல்ல எங்களோட பரீட்சை பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க நான் எல்லாத்தையும் ஏ கிரேட் வாங்கிட்டேம்மா அப்புறம் போன வாரம் சொன்னேன்ல ஒரு கட்டுரை போட்டி வருதுன்னு அதுக்கான தலைப்பு கூட கொடுத்துருக்காங்கம்மா என்ன தலைப்பு தெரியுமா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி எங்களை தமிழில் எழுத சொல்லியிருக்காங்கம்மா என்று மூச்சு விடாமல் பேச தொடங்கினான் அப்புறம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சுந்தர் வந்து விளையாடும்போது கீழே விழுந்துட்டான் தலையில் பயங்கர காயம் நாங்கள் பயந்து போயிட்டோம் நல்ல வேலை மணிசர் வந்து ஆம்புலன்ஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணிட்டார் அந்த ஆம்புலன்ஸ் வரத்துக்குள்ள என்று அவன் சொல்ல அப்பாவின் குரல் குறுக்கிட்டது அரவிந்தா இன்னைக்கு என்ன பண்ணின கணக்கு பாடெல்லாம் நல்லா படிச்சியா டேய் கணக்கு தாண்ட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நல்லா கணக்கு போடணும் கணக்கு தெரியாதவன் கதையெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா என்று அவர் ஒரு பக்கம் அறிவுரை ஆரம்பித்தார் அப்பா எப்போதும் சொல்லும் அறிவுரைதான் இருபத்தி நாலு மணி நேரமும் வங்கியின் வேலை என்று வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர் வேறு என்ன அறிவுரை கொடுக்க முடியும் சரி சரி அப்படியே நிக்காத அம்மா பண்ணியிருக்கிற சாம்பார் பொரியல் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கணக்கு போட்டு பாரு அப்புறம் கொஞ்ச நேரம் உன்னுடைய நண்பர்களோட விளையாடு ரொம்ப நேரம் வேண்டாம் இல்லாட்டி என்று அவர் சொல்லும் பொழுது சரி சரிப்பா எனக்கு பசிக்குதுப்பா என்று ஃப்ரிட்ஜை நோக்கி நடந்தான் அரவிந்தன் ஃப்ரிட்ஜிலிருந்து சாம்பாரையும் உருளை பொரியலையும் எடுத்தான் தொட்டு பார்த்தான் ஜில்லாக இருந்தது மனம் மாறியது சரி அப்பா சொன்ன மாதிரி கணக்கு போடலாம் என்று உட்கார்ந்தான் அவனால் எண்களோடு விளையாட முடியவில்லை எண்கள் அவன் கண்களை வாட்டியது அது என்னவோ தெரியவில்லை பள்ளியில் ஆசிரியர்கள் கணக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது மட்டும் சுலபமாக புரிந்துவிடுகிறது ஆனால் அதே வீட்டிற்கு வந்து பழகி பார்க்கும் பொழுது ஒன்றும் புரிவதில்லை ஒருவேளை இந்த ஆசிரியர்கள்லாம் சுலபமான கணக்கெல்லாம் பள்ளியில் கொடுத்துச்சு அப்புறம் கடினமானதை மட்டும் வீட்டுக்கு கொடுக்குறாங்களோ என்னவோ என்ற ஐயம் மட்டும் வந்தது அந்த ஐயம் அவன் கவனத்தை விளையாட்டின் மீது திசை திருப்பியது உடனே பள்ளி உடையை மாற்றிவிட்டு கொஞ்சம் குதித்தான் ஓடியாடி பழகிக்கொள்ள ஏனென்றால் அவனோடு விளையாடப் போகும் அவன் நண்பர்கள் பலசாலிகள் இன்னைக்கு என்ன விளையாடலாம் என்று யோசித்தான் அரவிந்தன் பின் பேட்மிண்டன் என்று முடிவெடுத்தான் நண்பர்களை அழைத்தான் அவர்களும் அதே உற்சாகத்தோடு அவனிடம் விளையாட தயாரானார் எவ்வளவு நேரம் விளையாடலாம் என்று அவர்கள் கேட்டதற்கு ஒரு மணி நேரம் என்று அரவிந்தன் முடிவெடுத்தான் சரி என்று அவர்களும் உடனே ஒப்புக்கொண்டார்கள் இந்த ஒரு விஷயத்தில்தான் அவனுக்கு இந்த நண்பர்களை ரொம்பவும் பிடிக்கும் எதிர்த்து பேசவே மாட்டார்கள் அவன் எது சொன்னாலும் ஒப்புக்கொள்வார்கள் விளையாட்டு ஆரம்பித்தது விறுவிறுப்பாக சென்றது அரவிந்தனுக்கு முதலில் முகம் முழுவதும் வேர்க்க ஆரம்பித்தது பின்பு சட்டை எல்லாம் வியர்வை படிந்தது கொஞ்சம் விளையாட்டை நிறுத்த சொல்லி ஜூஸ் பருகினான் அவன் நண்பர்கள் அவனை பார்த்து சிரிப்பது போல் அவனுக்கு தோணியது அவர்களுக்கு வியர்க்கவே இல்லை அதனால் அவர்கள் எந்த ஜூஸும் பருகவும் இல்லை மீண்டும் விளையாட்டு ஆரம்பித்தது அவன் நண்பர்கள் அவனை விடுவதாக தெரியவில்லை அரவிந்தனை அப்படியும் இப்படியும் ஓடச் செய்தார்கள் கொஞ்ச நேரம் விளையாட்டை நிறுத்த அவன் செய்கை செய்தான் அவனுக்கு மூச்சு இறைத்து கொஞ்சம் உட்கார்ந்தான் பா பயங்கரமாக விளையாடுறாங்க எனக்கு இவ்வளோ மூச்சு வாங்குது அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல டேய் இப்போ வந்து விளையாடுறேன்டா பாருங்கடா என்று மீண்டும் அரங்கிற்குள் செல்ல அவன் தன் கால்களுக்கு ஆணையிட்டான் ஆனால் அவை கேட்பதற்கு தயாராக இல்லை அந்த நேரம் அறையிலிருந்து தாத்தா பாட்டியின் குரல் மதியம் அவர்கள் தூங்கி எழுந்திருக்கும் நேரம் உடனே அறைக்கு ஓடிச் சென்றான் அரவிந்தா என்னப்பா சட்டையெல்லாம் இவ்வளோ ஈரம் என்று அவன் உடையை பார்த்து பாட்டி ஆச்சரியத்தோடு கேட்டாள் அது ஒண்ணும் இல்லை பாட்டி இப்போதான் விளையாடிட்டு வந்தேன் பேட்மிண்டன் பாட்டிக்கு ஒன்னும் புரியவில்லை என்னவோ சொல்றாங்க அரவிந்தன் நீங்க கொஞ்சம் கேளுங்க என்று தாத்தாவிடம் சொன்னாள் பேட்மிண்டன் விளையாடினியா அரவிந்தா இந்த வயசில் நல்ல ஓடி ஆடி விளையாடணும் சரியா என்று தாத்தா சொல்லிவிட்டு தொடர்ந்தார் அந்த காலத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் விளையாடுவோம் தெரியுமா தினம் பள்ளிக்கு போகும்போது நண்பர்களோட சேர்ந்து ஒரு அஞ்சு மைல் நடந்து போவோம் அப்புறம் பள்ளி முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா கையால் சுட சுட சாப்பிட்டுட்டு தெருவில் கும்பல் கும்பலாக போய் விளையாடுவோம் ஒரு சின்ன ட்ரௌசரும் அரைக்கை பனியனும் போட்டுக்கிட்டு ஓடி பிடிச்சி விளையாடுவோம் நல்லா விளையாடினதுக்கு அப்புறம் யார் வீட்டிலேயாவது போய் அவங்க வீட்டு குழாயிலேயே தண்ணியை குடிச்சிட்டு சேர்ந்து உட்கார்ந்து நல்லா கதையடிப்போம் தெருவிளக்கு மங்கள எரிய ஆரம்பிச்சதும் அப்பா வர நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உடனே நல்ல பிள்ளையா வீடு திரும்பிடுவோம் அதெல்லாம் ஒரு காலம் இப்போ என்னடானா என்று அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தாத்தாவின் முகம் கோணி விட்டது தாத்தா தாத்தா என்று அரவிந்தன் கூப்பிட்டான் ஐயோ என்னாச்சு ஆச்சு பாட்டியும் அப்படியே உறைந்து விட்டாள் பாட்டி என்னாச்சு உங்களுக்கும் தாத்தாவுக்கு என்னாச்சு நான் பேசுறதெல்லாம் கேக்குதா பாட்டி தாத்தா தாத்தா அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை அசைவும் இல்லை வெளியே சென்று பார்த்தான் வீடு முழுக்க ஒரே அமைதி எந்த அறையிலும் வெளிச்சம் இல்லை சாதாரணமாக ஃப்ரிட்ஜிலிருந்து வரக்கூடிய அந்த மெல்லிய சத்தம் கூட வரவில்லை ஆம் வீட்டில் மின்சாரம் போய்விட்டது எந்த இயந்திரமும் வேலை செய்யவில்லை முக்கியமாக அருகலை அதாவது வைஃபை அணைந்து விட்டது மீண்டும் அறைக்குள் வந்தான் வைஃபை அணைந்து விட்டதால் ஊரிலிருந்து அவனோடு பேசிய தாத்தா பாட்டி டேப்லெட்டில் சிலை போல் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தார்கள் அவர்களோடு பேசிய அந்த ஃபேஸ்டைம் நின்றுவிட்டது அவனோடு பிளேஸ்டேஷனில் விளையாடிய இயந்திர நண்பர்கள் எல்லோரும் காணாமல் போய்விட்டார்கள் பிளேஸ்டேஷன் பொத்தானை மீண்டும் மீண்டும் அழித்தி நண்பர்களை கூப்பிட யாரும் வரவில்லை அரவிந்தனுக்கு பசித்தது மெல்ல வெளியே வந்து அவனுக்கு பிடித்த அந்த வெங்காய சாம்பாரும் உருளை பொரியலையும் சாப்பிட உட்கார்ந்தான் அவை இன்னும் ஜில்லாகத்தான் இருந்தது கொதிக்க கொதிக்க சாம்பாரில் சூடான சோறும் உருளை பொரியலும் என்றால் அரவிந்தனுக்கு வாய் ஊறும் தாத்தா சொன்னதுதான் ஞாபகம் வந்தது அம்மா கையால சுட சுட சாப்பிட்டுட்டு தெருவுல கும்பல் கும்பலா போய் விளையாடுவோம் இப்போது வீட்டில் அம்மாவும் இல்லை சூடான சோறும் இல்லை கூப்பிட்டால் விளையாட வருவதற்கு ஆளும் இல்லை அம்மாவும் அப்பாவும் ஆபீஸிலிருந்து வீடு திரும்ப இரவு ஏழு மணி மேல் ஆகிவிடும் அவர்களோடும் டேப்லெட்டில் பேச முடியாது வேண்டுமானால் மீண்டும் அந்த மனக்குரலில் மைண்ட் வாய்ஸில் தான் அவர்களோடு பேசலாம் வீட்டில் இப்போது அமைதியின் குரல் மட்டும் ஒலித்தது அரவிந்தன் தன் பள்ளிக்கூட பையை திறந்தான் உனக்கு என்ன பிடிக்கும் என்ற கட்டுரையின் தலைப்பு அவனை எதிர்கொண்டது என்ன எழுதலாம் என்று அவன் நினைத்தபோது அவனுக்கு ஏனோ தெரியவில்லை சுப்பிரமணியின் ஞாபகம் வந்தது சுப்பிரமணிக்கு ஒன்று மட்டும் தெரியாது காலையில் எட்டு மணிக்கு அடிக்கும் ஓசை அரவிந்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றும் அது அவன் எழுதப்போகும் உனக்கு என்ன பிடிக்கும் என்ற கட்டுரையின் முதல் வரியாகவும் அமையும் என்று கதை எழுதியது சிவா கேபி